ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தற்போது இந்திய அணி நட்சத்திர வீரரான ஜஸ்பிரீத் பும்ரா காயம் காரணத்தினால வெளியே இருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இவைகளில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்த டி ட்வெண்ட்டி தொடரில் பார்த்தீங்கன்னா முதல் போட்டி மழையின் காரணத்தினால கைவிடப்பட்டுச்சு. இரண்டாவது போட்டியில் இந்திய அணி, மூன்றாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றதுனால தொடர் சமநிலையில் முடிஞ்சிருச்சு. இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் நட்சத்திர பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இவர் இடம்பெற்றிருந்தார். இந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் இந்திய அணி, தென்னாப்பிரிக்கா அணி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க இருக்கு. இந்த சமயத்தில் வீரர்களுக்கான உடல் தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இவருடைய முதுகு பகுதியில் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கா தகவல் வந்திருக்கு. இதன் காரணத்தினால இவர் அணியில் விளையாண்டாலும் அது காயம் பெரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணத்தினால அவரை அணியிலிருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான உமேஷ் யாதவை அணியில் சேர்த்திருக்காங்க. உமேஷ் யாதவ் தொடர்ந்து டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சாலும் இந்திய அணியில் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் களமிறங்கி ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக இடம் பிடிச்சிருக்கும் இவர் இந்திய அணியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் 12 டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே களமிறங்கி இருக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா 62 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் 8 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி உலக டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு. தற்போது இவர் இந்திய அணியில் இடம் பிடிக்காமல் இருக்கிறது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.